இதான் முந்திரி பழம். இங்கே பாருங்கள், இப்படி தான் சாப்பிடணும் முந்திரி. பாருங்க, நாரா தொங்குது பாருங்க, அவ்வளோ ஃபைபர் அது. குடம் குடமா உள்ள வந்து பழச்சாறு. இத அடிப்பகுதியை கால வச்சு பகுதியை தூக்கி போட்டுருணும். இதுதான் முந்திரி பழம். தென்னார்காடு மாவட்டம், குறிப்பாக பண்ருட்டி பகுதியில், விருத்தாசலம், உள்ளடக்கிய பல லட்சம் ஏக்கர்கள் முந்திரி விளைச்சல் இந்தியாவிலேயே அதிகமானது. இந்த பழத்தில் பி விட்டமின், சி விட்டமின் எல்லாமும் அதிகமாக ஒருங்கப்பெற்றது. இது ஒரு மருந்து பொருள். உடலுக்கு தேவையான இந்த பருப்பு இதில் இருந்த பாருங்கள், இந்த கொட்டைக்குழ உடைச்சா பருப்பு வரும். இந்த பழத்தை என்ன பண்ணுறாங்க தெரியுமா, தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. ஆடு மாடு திங்கும், பண்ணி சாப்பிடும், அப்படியே கிடந்து வீணாக மக்கி போயிடும். ஆனால் இந்த உலகத்தில் இந்த பழத்தை மருந்தாகவும் பானமாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த சுத்தமாக அந்த அறிவு கிடையாது. இது என்ன பண்ணியிருக்கணும், கடலூர் மாவட்டம் பொருளாதாரத்தில் கடைசியில் நிற்குது, வறுமையில் கடைசியாக இருக்குது, அதிக குடிசை பகுதி கொண்டது. இப்படி ஒரு இடத்துல இதுக்கு ஒரு தொழிற்சாலை வைக்கணுன்றது கிடையாதா? என்ன பண்ணுறாங்க, அவங்க கட்சியை சார்ந்தவங்களுக்கு அந்த சாராயால் கெமிக்கலை போட்டு அதை கொடுத்ததால் எங்கள் ஊரில் மட்டும் 120 பேருக்கு மேலே தாலி அறுத்துருக்காங்க. அந்த சாராயத்தை குடித்து, அரசாங்கம் இருக்கிற சாராயத்தை. அதை சொல்லி தான் எங்கள் ஊருக்கு வந்த ஒரு கடையை நான் நிறுத்தினேன். அப்போ தான் அரசாங்கம் நிறுத்திச்சு. பொருளாதாரத்தில் எங்கேயோ போயிடும் என் மக்கள். இந்த பழத்தை வந்து ஒரு ஒரு பானமாக செய்கிற ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்து அதை பயன்படுத்தணும். எவ்வளவோ வேலைகள் இருக்குது, அதை செய்கிறதில்லை. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே எவ்வளவு எவ்வளோ பழச்சாறுகள், இவ்வளோ பெரிய பழம். இங்கே பாருங்கள், இப்படி தான் சாப்பிடணும் முந்திரி. பாருங்கள், நாரா தொங்குது பாருங்கள், அவ்வளோ ஃபைபர் அது. குடம் குடமா உள்ள வந்து பழச்சாறு. இத அடிப்பகுதியை கால வச்சு பகுதியை தூக்கி போட்டுருணும். எவ்வளவோ திட்டங்கள் வச்சுருக்கேன், சொல்லி சொல்லி என் மக்களும் அதை பார்த்துப்பேன். சும்மா வாட்ஸ்அப்பில் மற்ற ஆளுங்க தள்ளிட்டு போகிறீங்க, இங்கே இருக்கிற அரசியல் நிலைமையை புரிஞ்சுக்கிங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அவ்வளோதான்.